அதனாலதான் சார் நான் வேற என்ன வண்டி என்ன பார்க்கலாம் பாத்தேன் சார். நான் முக்கியமா அவங்க வரண்டா நாளைக்கு முடி வரண்டா தூத்தடிக்கா. தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற காவலர்கள் அனைவரும் பொதுமக்கள் கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன்படி எல்லா காவலர்களும் நடக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இப்போ வந்திருக்கு. சாதாரண தினக்கூலிகளாக இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களை தாம்பரம்ல இருக்கிற போக்குவரத்து காவல் அதிகாரி வந்து மிரட்டி இருக்காரு. அவங்கள வந்து அங்கே ஆட்டோ இயக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. வந்து என்கவுண்டர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை பத்தின ஒரு குற்றச்சாட்டு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர் நம்ம கிட்ட வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இப்படி நாங்க வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கோம், எங்களுக்கான ஒரு பதில் யாருமே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் மிஸ்டர் ஹரிஹரன், ஆட்டோ ஓட்டுநர், தாம்பரம் எஸ்இடிசி பஸ் டிக்கெட் புக்கிங் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறவர் தான் ஹரிஹரன். அவர்கிட்ட தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இல்ல சார், ஸ்ரீவர் உங்க டிக்கெட் அதனால்தான் சார் நான் வேற என்ன வண்டி என்ன பார்க்கலாம் பாத்தேன் சார். வணக்கம் ஹரிஹரன். வணக்கம் சார். சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி எதனால இந்த த்ரெட்டன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் இந்த இந்த ஒரு சம்பவம் எதனால நடந்துச்சு? இல்ல சார், நான் டியூட்டில நான் நைட் டியூட்டி பார்த்திருந்தேன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல. அவர் அந்த எஸ்ஐ வந்து என்ன கான்டாக்ட் பண்ணாரு எனக்கு. ஏன்னா அவர் இங்க பக்கத்துல தான் பூத்துல இருப்பாரு, எங்களுக்கு தெரியும். அதனால அவர் எதனா ஹெல்ப்னா கூப்பிட்டா நாங்க பக்கத்துல எதனா எங்கன்னா போயிட்டு வருதுன்னா வருவோம். அது மாதிரி பண்ணும்போது நான் வேற ஒர்க்கா இருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணாரு. இல்ல ஐயா, நான் இந்த இடத்துல இல்ல ஐயா, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வெளியே போறேன் ஐயா, என்னால வர முடியாது நான் சொன்னேன். அவரு மகா தகாத வார்த்தை, ரொம்ப காது கொடுத்து கேட்காத வார்த்தையை வந்து அவரு என்ன திட்டி போன்ல. நான் அவரு போன்ல என்ன திட்டினோடனே அவர் என்ன திட்ட முடியும். எனக்கும் அவரோட அவர் ஏஜுக்கும் என்னன்னு சின்ன ஏஜ், என்னாலும் திட்ட முடியும். இருந்தாலும் அவர் ஐயான்னு சொல்லி நான் பேசுறேன். அப்பயும் என்ன தகாத வார்த்தையில மகா தகாத வார்த்தையில எங்க அப்பா அம்மா அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டாரு. நான் அது வந்து அப்படியே நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருந்தேன். ரெக்கார்ட் போட்டு எங்க சங்க உறுப்பினர் தலைவர், எங்க சங்க தலைவர் எல்லாம் காட்டினேன். அவர் பண்ணலாம்ப்பா, நம்ம அப்பா ஆட்டோ ஓட்டுறோம், நம்ம பொழப்பு இதுதான் அப்படி, நம்ம என்னப்பா பண்ண முடியும். அவங்களும் எங்க சேண்ட் மூலியமா சொன்ன, அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால நான் வந்து இப்ப வந்து என்னோட தனிப்பட்ட முறையா எடுத்து நான் வந்து இங்க வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எப்படி எடுக்க முடியுமோ எடுக்கணும். ரெக்கார்டு, அவங்க போன் நம்பர், அந்த சாரோட போன் நம்பரு, ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவரு பேசலாம்னு சொல்ல வாய்ப்பே முடியாது, ஏன்னா ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவர் எப்ப என்ன கால் பண்ணு சொல்லி அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்தாவே அந்த லிஸ்ட் வந்துடும், எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. சரிங்களா, வெளியே ரெக்கார்டு கிடையாது, இது என்னோட ஓன் ரெக்கார்டு, என் ஓன் நம்பர் இது. அதே மாதிரி அவரும் அவர் நம்பர்ல தான் கான்டாக்ட் பண்ணிருக்காரு. அவர் பேசுறது ரொம்ப தகாதான். ஹரிஹரன், அவரு அவர் இதுக்கு முன்னாலேயே இப்படிதான் பேசியிருக்காரா, இல்ல இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இந்த மாதிரி மிரட்டல்? என்ன என்ன, இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வராத காரணத்தால அவருக்கு, அவர் கூட்டு போய் அவர் வீட்டுல உறாத பிரச்சனைக்காக சார் என்னால வர முடியாது சார், நான் வீட்டாண்டா அங்கே நான் கூட்டு போய் விட முடியாது சார்ன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன விடுறதோட உனக்கு என்ன வேலை இருக்கு அப்படி சொல்லி, இப்படிலாம் சொல்லி நாளைக்கு நீ வேணா வண்டி ஓட்ட முடியாது. நீங்க போகல, அதனால இந்த மாதிரியான மிரட்டல்கள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, நாளைக்கு வந்தா வண்டி ஓட்ட முடியாது, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப இதுவா
நான் டியூட்டி ஏறினா அவ்வளவுதான் உங்களை அப்படி இப்படின்னு ரொம்ப மிரட்டல். ஓகே 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 ஹரிஹரன். ஹரிஹரன், நீங்க இத பத்தி வேற எங்கயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் எங்கேயுமே கொடுக்கல சார். அதான் சார் சொன்னேன், எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் மூலியமா பண்ணி பார்த்தேன். எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் என்ன சொன்னா, நம்ம இங்க வண்டி ஓட்டுறோம்பா, நம்ம குழப்பம் நடத்தணும்ப்பா, என்ன பண்றேன்னு அந்த எஸ்ஐட்ட பேசுறேன். அவரும் இன்னும் ஒரு வாரத்தை கூட அவர் என்ட்டா இந்த மாதிரி பேசி, இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மன்னிப்பு கூட, ஒரு ஒரு மனம் என்ன இறங்கி வந்து, தம்பி ஏதோ தெரியாம பேசுற தம்பி அப்படின்னு ஒரு வாரத்தை கூட என்ன வரை கேட்டதே கிடையாது. புரியுது. இப்பயும் பார்க்கும்போது ஒரு எதிரியா தான் பாக்குறாரு நம்மள. சொந்த வேலைக்கு நாம போகல. நண்பர் போலீஸ் வந்து நம்மளுக்கு நண்பர் தான், நம்மளும் அவங்க நண்பர் தான். ஒரு அர்ஜென்ட் ஒரு திருடன் இங்க இருக்கான், அவர் பிடிக்கணும்னா ஓடி போய் பிடிப்போம், கூட ஹெல்ப் பண்ணுவோம். இங்க நிறைய நடக்கும், அந்த செயின் லைப்ரரி, போன் லைப்ரரிலாம் நடக்கும். நாங்க நிறைய புடிச்சு கொடுத்துருக்கோம் எங்க சேனல் வந்து, சரிங்களா? எங்க சேனல் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி என்ன ரீசன்னா, நம்ம போறோம் ஒரு இங்க இருந்து கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் டிராப் பண்ணோம் பண்ணா, நாங்க கூட்டு போய் டிராப் பண்ணிருக்கோம். இவர் ஓன் வேலைக்கு வரணும்னா நம்ம நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ஒர்க் தான் வந்திருக்கேன், என்னோட வேலை. ஒரு நாளைக்கு நான் நைட்டு உட்காந்து ஒரு 500 ₹1000 ஓட்டினா என் வீட்டுல பொங்க சாப்பாடு பொங்க முடியும். நான் அவரு வந்து எனக்கு ஒன்னும் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, எனக்கு யாருமே சம்பளம் கொடுக்கல, நானா தான் சம்பாதிக்கணும், சரிங்களா? அவரு கை போட்டா பஸ் ஃப்ரீ தான், எல்லாமே இதுதான். உங்களுக்கு தேவையான சொகுசு எல்லாம் பண்ணி எங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஹரிஹரன். ஹரிஹரன், நீங்க இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அவங்களுக்கு எல்லா சொகுசும் கொடுத்தும் இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப, அவங்களுக்கு அந்த தேவையான தகுதியான அந்த இடத்தையே இழந்துட்டாங்க சார் அவங்களாம். புரியுது ஹரிஹரன், புரியுது. இந்த மாதிரியான காவல் அதிகாரிகள் இன்னும் நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆமா சார், இப்ப ஒரு விஷயம் தான். ஆமா, கஷ்டம் தான். சில நல்லவங்க மூலியமா தான் இந்த மாதிரி கெட்டவங்க இதுவாகும். புரியுது, புரியுது, தேவையில்லாம புரியுது. கண்டிப்பா இதுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பார்த்து நம்ம மக்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற மக்களும் இதுக்கான ஒரு 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 குரலை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கான பதில் வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் ஹரிஹரன். நன்றி. உங்களுடைய ஆதங்கத்தை, உங்களுடைய வருத்தத்தை நீங்க எங்க கூட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ஹரிஹரன். அதுதான் சார், இதனால இந்த பாதிப்புனா ஒரு வாரமா நான் வண்டி ஓட்ட வரல சார். என்ன தகாத வார்த்தையில பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். புரியுது ஹரிஹரன், புரியுது. கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கையை நாம எடுப்போம். அந்த ரெக்கார்டு பப்ளிக் எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க சார், ரொம்ப. கண்டிப்பா 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 ஹரிஹரன், நாம அவர்கிட்டையும் நாம பேசுறோம். அதாவது எஸ்ஐ, டிராபிக் எஸ்ஐ கலைமணி அவர்கிட்டையும் நாம தொடர்ந்து பேசுவோம். அவர் தரப்பு வாதத்தையும் நாம கேட்போம். அவர் பக்கத்துல என்ன அவர் சொல்றாரு அப்படிங்கிறதையும் நாம கேட்போம். கண்டிப்பா கேட்டு உங்களுக்கான ஒரு ஒரு நடவடிக்கையை நாம கண்டிப்பா எடுப்போம் ஹரிஹரன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ரொம்ப நன்றி, எங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பகிர்ந்தமைக்கு. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி ஹரிஹரன். ஓகே சார், நன்றி சார், நன்றி. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். நாங்க ரூஸ்டர் நியூஸ்ல இருந்து பேசுறோம். எங்க இருந்து? தி ரூஸ்டர் நியூஸ். சொல்லுங்க சார். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே. தாம்பரம் இது பஸ் டெப்போ பக்கத்துல இருக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து ஆடியோவும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க ரொம்ப கொச்சையா திட்டி பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி ரிவால்வர் எடுத்துட்டு வந்து சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஐயே, எந்த பேரு? பேரு பேரு பேருண்ணா? ஹரிஹரன். தாம்பரம் டிராபிக் எஸ்ஐயா இருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். எங்களுக்கு உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க பேசின ஆடியோவும் எங்க கிட்ட இருக்கு. அதாவது நம்ம தமிழக டிஜிபி அவர்கள் வந்து நிறைய சுற்றறிக்கைகள் எல்லாம் விடுறாங்க. பொதுமக்கள் கிட்ட ரொம்ப கனிவா நடந்துக்கணும், ஒரு குற்றவாளியாவே இருந்தா கூட நீங்க பணிவா தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அந்த ஆடியோல, நாங்க அந்த போன் கால்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த ஆடியோல நாங்க கேட்டோம் சார், நீங்க அவ்வளவு கொச்சையா பேசிருக்கீங்க, கொன்றுவேன், ரிவால்வர் எடுத்துட்டு வந்து சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஐயோ, அது மாதிரி நான் பேசல, எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த என்னைக்கு எல்லாம் தெரியல. அது மாதிரி துப்பாக்கி அப்படின்னு நான் பிரயோகம் சொல்ல பேசிருக்கே கிடையாது. நான் எப்பவுமே இல்ல, நான் வந்து ஒரு கைதெல்லாம் பண்ணுவேன். என்ன புரிஞ்சுங்க? அதுல வேற ஏதோ
மிஸ்யூஸா பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கான ரீசன், அதுக்கான ரீசன் அவங்க என்ன, நாங்க கேட்டோம் எதுக்காக அப்படி சொல்ற திட்டினாரு உங்களை அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுடைய சொந்த வேலைக்காக அவங்களை கூப்பிட்டுருக்கீங்க, அவங்க அதுக்காக வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்கள அந்த மாதிரி திட்டிருக்கீங்க. நீங்க நாளில இருந்து நீங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ நீங்க எப்படி ஓட்டுற பாப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கேட்டிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஒரு அரசு ஊழியரா, ஒரு அதாவது மக்களுடைய வரி பணத்துலதான் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே சார், சார் நான் வந்து அப்படி பேச கிடையாது. நீங்க வேணா நேர்ல கூட வந்து என்கிட்ட பேசுங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நேர்ல கூட வந்து என்ன அப்ரோச் பண்ணுங்க. இப்ப நான் அப்படி வந்து இந்த துப்பாக்கி ரிவால்வர் அப்படி அப்படிலாம் நான் பேசதே கிடையாது. என்ன கொஞ்சம்னா எட்ரா வண்டியு சொல்லுவேன், அவ்வளவுதான். எட்ரா ஏன் நியூசன்ஸ் பண்றேன் எட்ரான்னு. மத்தபடி இப்படி சொன்னேன் பாத்தீங்களா, இது நீங்க வந்து எட்ரோடாலும் நானே ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே சரிங்க சார். ஓகே நான் வந்து என்ன போன சிக்னல் வயலன்ஸ் பண்ண கூட டேரக்டா தத்துவம் தவிர வேற தப்பா எதுவும் பேச மாட்டேன். சிக்னல் வயலன்ஸ் பண்ணா கூட அமைச்சிருக்காங்க. கரெக்டான ஒரு ப்ரூஃப் இருக்கு, நாங்க அதை வச்சுதான் நாங்க பேசுறோம். இப்படி அதாவது அவங்க குற்றமே செஞ்சிருக்கட்டுமே, குற்றமே செஞ்சிருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா சார்? சரி ஓகே, நீங்க இப்ப நான் நீங்க சொல்றபடி இருந்ததுன்னா நான் என்ன மாத்திக்கிறேன் நான் வந்து அப்படி ஜெனுவின் பர்சன் தானே. நான் இப்ப எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு நீங்க பேசி பார்த்தா விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஓகே நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன்.